சார் மேட்ச் சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்சுவலாக லாஸ்ட் பால் தோனி வரதுக்கு முன்னாடி நம்ம அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சிவம் துபே ஒரு ரிவ்யூ இருந்துச்சு. கடைசியில் அது பார்த்தா ரிவ்யூ நாட் அவுட் ஆகிடுச்சு. ஐயோ அப்போவே கத்த ஆரம்பிச்சிட்டு தோனின்னு சிவம் அவுட் ஆகணும்னு எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சா கரெக்டாக அதே மாதிரி வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சது லாஸ்ட் 5 நிமிஷம் சும்மா அதிருது இல்லை அப்படி இருந்துச்சு. அதுதான் ஸ்டேடியம் ஒரு பாட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் என்னது ராசாத்தி உன்ன காணாம போன அந்த பாட்டு கரெக்டா அந்த டிஜே அதுதான் சும்மா வச்சு செஞ்சாரு. கரெக்டானது என்னதான் இருந்தாலும் அந்த மூமெண்ட் செம்மையா இருந்துச்சு. டிஜே வச்ச மூமெண்ட் தெரிஞ்சிருக்கு. அதைதான் கேக்குறோங்க. கத்துறவங்களே நாங்க. எங்க கிட்ட வைப் எப்படி இருக்குது சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும். அந்த டைம்ல டிஜே என்ன பாட்டு போட்டாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு கேட்கல. எங்க சவுண்ட் அதிகம் அதனால அந்த சவுண்ட் எதுவும் கேட்கல எங்களுக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்தோம். பட் இட்ஸ் ஓகே ஃபைன். அவர் ஒரு ரன் அடிச்சா நான் நின்னாவே போதும் உள்ள இறங்குன்னு எங்களுக்கு அது எப்படியே எப்படி சொல்றது கடவுள் வரம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் சொல்ல போனோம். பேட்டு பிடிச்சி இறங்குனதே போதும். அவன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அமைக்கலாம் ரெண்டு மேட்ச்க்கு அப்புறம் இந்த மேட்ச் தான் ஒழுங்காக விளையாண்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ஹோம் கிரவுண்டு அதனால அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னு நமக்கு சொல்லலாம். பட் ரெண்டு மேட்ச்க்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அது ரெண்டுமே. பட் இது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய மேட்ச் இப்போது. அதனால் ஜெயிச்சே ஆகணும் இந்த மேட்ச்சு. ஸோ நல்ல ரேட்டிங்கில் ரெண்டு ரேட்டிங்கில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது வரைக்கும் ஹாப்பி. தேங்க்யூ.